நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா TNHRCE ரெக்ரூட்மெண்ட் 2020ல ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு ஹிந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. சுவாமிமலை டெம்பிள் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து கும்பகோணம் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்க ஆன் பண்ணி இருப்பாளருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுற டேட் எப்போ, இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டன்ட் எலக்ட்ரீஷியன், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் 2 என்டிகிரி, அதாவது 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்காங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சேலரி டீட் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,500லேருந்து தொடங்கி 58,600 ப்ளஸ் அலோன்ஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/9/2022 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/10/2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.